மோசே பார்வோன் குமாரத்திக்கு மகனாக வளர்ந்து எகிப்து தேசத்தில் அவன் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் நல்லா இருக்கேன், நான் சிறப்பாக இருக்கேன். அந்த நிலையில் அவன் போகலை. தன் மக்கள் ஆளோட்டிகளால் படக்கூடிய நிந்தைகள் அவமானங்களை கண்டு அவன் வேதனைப்படுறான், அவன் துக்கப்படுறான். இன்னைக்கும் இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய பல தீமைகளை கண்டு உங்கள் உள்ளம் நொறுங்கி கொண்டிருக்குமே. ஆனால் கர்த்தர் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. என் தேசத்துக்கு நான் பிறந்ததுனால இந்த தேசத்துக்கு ஒரு நன்மையை நான் செய்யணும்னு விரும்பக்கூடிய ஒரு விருப்பம் உனக்கு இருக்குமே. ஆனால் கர்த்தர் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என் குடும்பம் சிறப்பா இருக்கணும், என் சபை சிறப்பா இருக்கணும், இந்த தேசத்துக்கே நாங்கள் பெரிய கலங்கரை தீபமா இருக்கணும் என்ற ஒரு கலங்கமற்ற ஒரு இருதயம் உனக்கு இருக்குமே. ஆனால் கசப்பில்லாத ஒரு இருதயம் உனக்கு இருக்குமே. ஆனால் இந்த தேசம் வளப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல மனசு உனக்கு இருக்குமே. ஆனால் அது தேவன் விரும்புகிற இருதயம். அந்த இருதயத்தை ஆண்டவர் தேடுறாரு. அந்த இருதயம் உங்களுக்குள் இருக்குமே. ஆனால் நீங்க யாரா இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்க படிச்சீங்களா படிச்சிருக்கீங்களான்றது முக்கியம் இல்லை, அந்தஸ்து இருக்கா இல்லையான்னு முக்கியம் இல்லை, என்ன தகுதி இருக்குன்னு முக்கியம் இல்லை. ஆனா உள்ள ஒரு பெரிய தரிசனம், நான் இந்த மண்ணில் பிறந்திருக்கேன், இந்த பூமியில் பிறந்திருக்கிறேன், இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாய்க்காலை நான் வாழ விரும்புகிறேன், நான் மாற விரும்புகிறேன். என் மூலம் பல குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் மூலம் பல பிள்ளைகள் படிக்கணும், என் மூலம் ஒரு நல்ல திட்டங்கள் இந்த தேசத்தில் நடக்கணும்ன்ற ஒரு பட்சி இருக்கிற வாஞ்சி உனக்கு இருக்குமையானால் தேவன் தேடும் மனிதனாய் நீ இருக்கிறாய். மோசே எங்கேயோ போயிட்டாரு. ஆனால் கர்த்தருடைய காரமான தான் பிடிக்குது. நீதான சொன்னோ என் மக்கள் கஷ்டப்படுறாங்களே, நீதான் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கினாய். நான் உன்னையே வாக்கு வல்லவனை கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி நிறுத்துறேன். பைபிள் சொல்லுகிறது எகிப்தை ரட்சிக்கும் ரட்சகனாக கர்த்தர் மோசையை கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த புழல் ஊரை ரட்சிக்கும் ரட்சகர்களை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். இந்த சென்னையை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர்களை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். இந்தியாவை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர்களை கர்த்தர் இங்கே தான் வைத்திருக்கிறார். ஏன் தேவ பிள்ளை அது நீயாயிருக்க கூடாது, ஏன் அது நானாயிருக்க கூடாது, அது நானாக இருக்கட்டும். இப்ப நானாக இருக்க வேண்டுமே. ஆனால் தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஹார்ட்டை தேடுறாரு. ஆண்டவர் இந்த தேசத்துக்கே, இந்த சமூகத்துக்கே, இந்த சமுதாயத்துக்கே எந்த ஒரு மனிதனை ஆசீர்வாதமான கருவியாக தூக்கி நிறுத்துறார் தெரியுமா? ஒரு அழகுள்ளவனே ஆண்டவர் தேசத்துக்கு தலைவனை கொண்டு வந்து நிறுத்த விரும்பல. ஒரு அறிவுள்ளவன ஆண்டவர் தேசத்துக்கு தலைவனாக கொண்டு வந்து நிறுத்த விரும்பல. மிக படித்த பட்டதாரியை கொண்டு வந்து நிறுத்த தேவன் விரும்பல. ரொம்ப சிறந்தவனை, உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு சிறப்பாக வாழ்றவனை கொண்டு வந்த தேவன் தேசத்துக்கு தலைவனாக ஆசீர்வாதமான ஒரு கருவியை கொண்டு வந்து நிறுத்த விரும்பல. அப்ப யாரை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார் தெரியுங்களா? யாருடைய இருதயம் சுகமாக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தின் காயங்கள் ஆற்றப்பட்டிருக்கிறதோ, எந்த வயசா இருந்தாலும் யாருக்கு ஒரு ஃபாதர் ஹார்ட் இருக்கோ, யாருக்கு ஒரு தகப்பனுடைய இருதயம் இருக்கோ, எந்த மக்களையும் அரவணைக்கிற ஒரு உள்ளம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் இந்த காலையிலே தேடுகிறார் தேடுகிறார். மோசிக்கு 40 வயசு. இந்த 40 வயசுல ஐயோ என் ஜனம் கஷ்டப்படுறாங்களே, ஐயோ என் மக்கள் வேதனைப்படுறாங்களே, ஐயோ என் மக்கள் பாடுபடுறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் போய் இஸ்ரவேலனை போட்டு ஒரு எகிப்தி என்ன பண்றான், அடிக்கிறான். இஸ்ரவேல் மக்களை எபிரியனை போட்டு அடிக்கிறியேடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பலாருன்னு மோசி என்ன பண்றாரு, ஒரு அடிதான் அடிச்சார். யார? எகிப்தியனை. பட்டுனு போயிட்டான் மனுஷன். வாஞ்ச, வைராக்கியம், அனல், ஃபயர், வீரியம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன் ஹார்ட் சுகமாகல, ஹார்ட்டுக்குள்ள வயலன்ஸ் இருந்துச்சு, இதயத்துல வன்முறை இருந்துச்சு, இதயத்துக்குள்ளார முழுவதும் கோபதாபம் இருந்துச்சு. கர்த்தரால் அவனை 40 வயசுல பயன்படுத்தவே முடியல. நான் சொல்றேன் பிரியமான பிள்ளையே, இந்த தேசத்துக்காக நீ கண்ணீர் வடிக்கலாம். இந்த தேசத்தில் மக்கள் படக்கூடிய பாடுகளுக்கு நீ அவங்களுக்கு தோல்க்கு தோல் கொடுக்கணும் என்று நீ மிகப்பெரிய வாஞ்சி கொண்டிருக்கலாம். நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் உன்னால செய்யவே முடியல. ஏன் தெரியுமா? உன் இதயம் இன்னும் சுகமாகல. 40 வயசுல தேசம்
நலமாக வேண்டும் என்ற வாஞ்சை இருந்துச்சு. ஆனா 40 வயசுல மோசேவுக்குடைய இருதயத்துல வயலன்ஸ் இருந்துச்சு, வன்முறை இருந்துச்சு, டென்ஷன் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, உள்ள எரிச்சல் இருந்துச்சு. மக்கள்லாம் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு டென்ஷன், ஒரு கோபம் இருந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் யாரை பயன்படுத்துறாருன்னா பலமுள்ளவர்களை அல்ல, இதயம் சுகமுள்ளவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். 40 வயது உள்ள மோசேவை ஆண்டவர் இப்போ யூஸ் பண்ணி அவங்கிட்ட பேசி, மோசேவே இஸ்ரேல் மக்களை போய் நீ என்ன பண்ணு, வெளியே கொண்டு வான்னு சொல்லி ஆண்டவர் மோசே 40 வயசுல இஸ்ரேல் மக்களுக்கு தலைவனா மாத்திருந்தா மோசே என்ன பண்ணிருப்பார்? இஸ்ரேல் மக்கள் 40 வயசுல மோசே நடத்தி கொண்டு வந்திருப்பார். ஆனா இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லு, வணங்கா கழுத்து. என்ன கழுத்து? அப்படி என்ன கழுத்து? அது வரப்பா தான் நிற்கும். நீ நான் சொல்றது, நானா கேட்கறது? மோசை என்ன பண்ணிருப்பாரு? நான் அது நீ தான் சொல்றது, நானா கேட்கதா? விட்டா பாரு, ஒரு விடு, ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்னு அடிச்சு அடியில் ஆள் நாட் அவுட்டு, நாக் அவுட்டு. யார் அடிச்சா? மோசை அடிச்சிருந்தாருன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லு, 40 வயசுல பக்கத்தில் பார்த்து சொல்லு, 40 வயசுல கோபமுள்ள மோசைய, டென்ஷன் உள்ள ஒரு மோசைய, எரிச்சல் உள்ள ஒரு மோசைய ஆண்டவர் பயன்படுத்தியிருந்தாருன்னா 40 லட்சம் இஸ்ரேல் மக்களை மோசையவே கொண்டு போட்டிருப்பான். எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? மோசையவே கொண்டு போட்டிருப்பான். இன்னைக்கு உனக்கிட்ட காசு இருக்கிறதுனால நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உனக்கு செல்வாக்கு இருக்கிறபடினால் நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உன்கிட்ட பேர் புகழ் இருக்கு, படிப்பு இருக்குன்னா நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. என்றைக்கு உன் இருதயம் சுகமாக்கப்படுகிறதோ. இப்ப வருடங்கள் கடக்கிறது, அதே மோசே வனாந்தரத்திலே இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பக்கத்துல பார்த்து சொல்லு, என்ன ஓட்டுறாரு? ரீல் ஓட்டுறாரு, மாடு ஓட்டுறாரு, ஆடு ஓட்டுறாரு. 40 வயசு, 50 வயசு, 60, 70, 80, கர்த்தர் சொல்றாரு, என் மோசைய போல இந்த உலகத்துல சாந்தம் உள்ள ஒரு மனுஷன் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. 80 வயதில் மோசையின் இருதயம் சுகமானது. அப்ப ஆண்டவர்களை பயன்படுத்தணும்னா 80 வயசு ஆகணுமாயா? இதோ பாஸ்டர் சைமன் 40 வயசுல பயன்படுத்துறாரு. 80 வயசு ஆகணும்னு அவசியம் இல்லை. இதயம் சுகமானால் இன்றே ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இதயம் குணமானால் ஆண்டவர் இன்றைக்கே உன்னை இந்த தேசத்துக்கு தலைவனாய், தாயாய், தகப்பனாய், தேவன் உன்னை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். ஆனா உன் இருதயம் சுகமாகணும். உள்ளத்துல வன்முறை இருக்கக்கூடாது. சிலது வந்து முட்டும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முட்டும். எது பெத்ததே வந்து முட்டும். இப்படி சொல்லுவாங்க, என்னது வளத்த கடா, வளத்த கடா மாறுல பாயுதா, மாறுல வந்து முட்டுது. பக்கத்துல பாத்துங்க, முட்டுதா? அது அங்க மட்டுமா முட்டுது, எல்லா இடத்துல தான் முட்டுது. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, ஐயா தென்னைய வச்சா இளநீரையா, பிள்ளைய பார்த்தா கண்ணீரையா. யாட தாயி, இதுதானே வேணும் நீ கேட்டிருந்த? இதுதானே வேணும்னு கேட்டிருந்த? இது வேணும் என் பிள்ளை இல்லையா, புழு பூச்சி இல்லையா, விசேஷம் இல்லையா? இப்ப பறந்ததுக்கு அப்புறமா தென்னைய வச்சா இளநீரா, பிள்ளைய வச்சா கண்ணீரா கதை? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? ஹார்ட் ஹீலிங் ஆகல, சகிக்க முடியல, பொறுமையா இருக்க முடியல, தாங்க முடியல, இதயம் சுகமாக முடியல. ஆனா 80 வயசுல ஒத்த மோசே இஸ்ரவேல் ஒட்டுமொத்த மக்களும் மோசேக்கு விரோதமாய் கல்லெடுக்கிறான், அடிக்கிறதுக்கு மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறான். இந்த மோசே இதயம் குணமாக்கப்பட்டவனை அமைதியா இருக்கிறான். யார் தெரியுமா இறங்கி வந்தா? பக்கத்துல பார்த்து சொல்லு, யாருமே இறங்கி வரல,
யார் இறங்கி வரணுமோ அவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தார். இன்னைக்கு உனக்கு ஆசை இருக்கிறதுனால நானும் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, நீ ரட்சிக்கப்பட்டு 80 வருஷம் ஆனாலும் ஹார்ட் ஹீலிங் ஆகலன்னா பக்கத்துல பார்த்து சொல்லு, அடுத்த தெரு இல்ல பக்கத்து வீட்டு கூட நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது தாயே. ஹல்லேலூயா. அணைக்கிற ஒரு இருதயம், மன்னிக்கிற ஒரு இருதயம், மறக்கிற ஒரு இருதயம், சகிக்கிற ஒரு இருதயம், தாங்குகிற ஒரு இருதயம், தூக்குகிற ஒரு இருதயம். எந்த நிலையிலையும் தன்னை உயர்த்தி கொள்வதல்ல, பிறனை உயர்த்துவதற்கு தன்னை மூலதனமாய் வைக்கிற ஒரு இருதயம் கொண்டவன் தலைவன். அப்படிப்பட்ட காயங்கள் ஆற்றப்பட்ட ஒரு இருதயம் இருக்குமே ஆனால் அந்த ஒரு நபரை வைத்து ஆண்டவர் தேசத்திலே பெரிய பெரிய வேலைகளை பார்க்க போகிறார். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் இருதயத்தை குணமாக்க விரும்புகிறார். இன்னைக்கு மன்னிக்க முடியாதவைகளை மன்னித்து, மறக்க வேண்டியவைகளை மறந்து, உன் காயங்கள் எல்லாம் நினைத்து நினைத்து உன்னை காயப்படுத்தி கொள்வதை நிறுத்தி, இன்னைக்கு எதையும் தாங்குகிற, சுமக்குகிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனம் உனக்கு இருக்குமே ஆனால் நான் சொல்லுகிறேன், அது கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம். சின்ன வாலிப வயசுல கோலியாத்து பேசிட்டான், தாவீதுக்கு அப்படி பிரஷர் ஏறுது, ஏறுது, எப்படா நீ பேசுவேன்னு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் தாவீது துள்ளி குதிக்கிறான். அதே தாவீது வளர்ந்து ராஜாவாகி, ராஜாவாகி பெரிய சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது சிமேயி அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் வந்து தூசிக்கிறான். அப்பவும் ஒருத்தன் நிந்திச்சான் தாவீத, இப்பவும் ஒருத்தன் நிந்திக்கிறான். அப்ப தாவீதுக்கு பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் இல்ல, மனசு இல்ல, அதனால அவன் ராஜாவா ஆகல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல அபிஷேகம் இருக்கு, சொல்லுங்க உங்க மேல அழைப்பு இருக்கு, சொல்லுங்க உங்க மேல கிருபை இருக்கு. ஆனா அந்தஸ்து வரணும்னா பிரஷர் இருக்க கூடாது. பிரஷர் எங்க இருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குக்கர்ல இருக்கணும். எங்க இருக்கணும்? குக்கர்ல இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உக்கர்ல இருக்க கூடாது, அது குக்கர்ல தான் இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரே பிரஷர், ஓங்கி அடிக்கிறம் பாடுறான் உன்னையும் கோலியாத்த, என்ன பண்றோம் பாடுறான். அதே தாவீது சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான், பிரஷரே இல்லாம உட்கார்ந்துருக்கான். சில நேரத்துல உங்களை பார்த்துக்கணும், சூடு இல்லை, சொர்ண இல்ல, இப்படி கேட்டு போறான், இப்படி பேசிட்டு போறான். இல்லம்மா, என் இருதயம் சுகமாக்கப்பட்டிருக்கு, என் இதயம் குணமாக்கப்பட்டிருக்கு. எனக்கு வயசு சின்னதுதான், ஆனா எனக்கு ஃபாதர் ஹார்ட் கிடைச்சிருக்கு, எனக்கு மதர் ஹார்ட் கிடைச்சிருக்கு. நான் தாயானவள், நான் தகப்பனானவன். அதே தாவீது ராஜாவா பதவியேற்ற பிறகு சிமேயி சபிக்கிறான். சிமேயி சபிக்கும் பொழுது தாவீது பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவீதினுடைய போர் வீரன் சொல்றான், தல ஒரு வார்த்தை சொல்லு, நான் சொல்லு ஒரு வார்த்தை சொல்லு, சிமேயிய சீவிர்ற, சிமேயிய சீவிர்ற. தாவீது வாய் திறந்து சொல்ல வேணாம், கண் சாட அவள் தான் சீவிட்டு இருப்பார் சிமேய. ஆனா தாவீது அவனை அழிப்பதற்காக ஒரு விதத்திலும் எத்தனிக்கவே இல்லை. ஏன்னா ஃபாதர் ஹார்ட். அப்படிப்பட்ட தாவீது இன்றைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் இடம்பெற்று பேசப்படுகிறான். தேசத்துக்கே ஆசீர்வாதமான தகப்பனா இருக்கிறான். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அந்த தாவீதின் குமாரனாக தான் இயேசு பிறக்கணும்னு இயேசுவே ஆசைப்பட்டிருக்கிறார். கைகளை உற்சாகமா தட்டி சொல்லு, ஆண்டவருக்கு இன்னைக்கு வேண்டியது பெரிய கூட்டம் அல்ல, ஆண்டவருக்கு இன்னைக்கு வேண்டியது பெரிய பட்டதாரிகள் அல்ல, ஆண்டவருக்கு வேண்டியது பெரிய பேர் புகழ் பெற்றவர்கள் அல்ல,
ஆண்டவருக்கு இன்றைக்கு வேண்டியவர்கள் இதயம் குணமாக்கப்பட்டவர்கள். இதயத்தில் எந்த வஞ்சகம், கசப்பு, காழ்ப்புணர்வு, பொறாமை, பிறர் மேல் மனத்தாங்கள் இல்லாத ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவங்க பட்டதாரியா இருந்தாலும் பயன்படுத்துவார், அப்படிப்பட்டவங்க பரதேசியா இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துவார், அப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்கு அந்த ஒரு நபர் போதும், அவனை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரே என் இருதயத்தை குணமாக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன ஜபம் பண்ணலாமா? சின்ன ஜபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, பைபிள் தூக்கி பல வருஷம் ஆச்சு, ஆனா கிறிஸ்துவன்ற பேர் எடுத்துட்டேன், என் ட்ரெஸ்ஸை நான் மாத்திட்டேன், என் பேரை நான் மாத்திட்டேன், ஆனா என் இதயத்தை நான் மாத்தவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் முகத்தை விட, உன் உடைய விட, உன் ட்ரெஸ்ஸை விட, உன் கையில வச்சிருக்கே பைபிள் அதை விட நான் உன் ஹார்ட்டை ரொம்ப நான் பாக்குறேன், உன் இதயத்தை நான் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த இதயத்துல நான் வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் இதயத்தை குணமாக்கும் அப்பா, என் மனசுக்குள்ள பல கவலையை நான் வச்சிருக்கிறேன், மற்றவங்களை மன்னிக்காம அவங்க மேல நான் வருத்தத்தை வச்சிருக்கேன், சிலர் செய்யக்கூடிய செயலை என்னால ஜீர்ணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, அது எனக்குள்ள வன்முறையா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, உன் வயசு முக்கியம் இல்ல, உன் இருதயம் தான் முக்கியம், உன் ஹார்ட் தான் முக்கியம், உன் உள்ளம் தான் முக்கியம். இன்னைக்கு உன்னுடைய உள்ளத்துல ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்வீனா, ஆண்டவர் உன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வர போறாரு. உன்னை தலைவனாய் மாற்ற விரும்புகிறாரு, உன்னை தகப்பனாய் மாற்ற விரும்புகிறாரு, உன்னை தாயாய் மாற்ற விரும்புகிறாரு. தேபோராலே, நீ தாயாய் ஏன் எழும்பக்கூடாது? நீ எழும்பாதபடினால்தான் கிராமம் கெட்டு போயிருக்கு, தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. தேபோரால் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் கெட்டு போயிடுச்சு. ஒரு தேபோராள் ஆண்டவருக்கு போதும், கிராமம் சேமமாயிடும், இந்த புழல் ஊர் நல்லாயிடும், இந்த சென்னை நல்லாயிடும், இந்த தமிழ்நாடு சிட்டி நல்லாயிடும், இந்த உலகமே நல்லாயிடும். ஒரு தேபோராள். ஆனா ஆண்டவருக்கு தேபோராள் எப்படி தெரியுமா வேணும்? அவள் தேபோராக அல்ல, தேபோராளாக அல்ல, அவள் தாயாக எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவள் தாயாக எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாள். அவள் தாயாக எழும்பினால்தான் தேசம் சேமமாகும். ஆண்கள் வலது கைகளை உயர்த்தி, பெண்கள் அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தி, ஆண்டவர் என்னை தகப்பனாய் மாற்றும். உங்களுக்கு வயசு முக்கியம் இல்லை, உங்க ஹார்ட் தான் முக்கியம். நீ படிக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறாரு அன்பு பிள்ளையே, உன் சர்ச்சில் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறாரு, உன்னுடைய ஸ்ட்ரீட்ல ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறாரு. நீ இனிமேல் மறைஞ்சிருக்க முடியாது, நீ மலை மேல் உள்ள பட்டணம்ன்றதை மறந்துடாத. ஆண்டவர் உன்னை கலங்கரை தீபமாய் மேல கொண்டு வந்து நிறுத்த போறாரு. அது இன்றைக்கு ஒரு துவக்க அஸ்திவாரத்தின் செய்தி. இது என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என் ஹார்ட்டை மாற்றுங்க ஆண்டவரே. பிறரை குறித்து பொல்லாங்காய் பேசாமல் அனைவரையும் பற்றியும் என் பிள்ளைகளை போல நான் பேச, எல்லாரையும் என் குழந்தைகளை போல பார்க்க ஒரு நேசம் உள்ள ஒரு இருதயம் எனக்கு உண்டாகட்டும். இதயத்தில் கைகளை வச்சு என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே அறைக்குள்ளைத்து சேரும் அன்பு கை கூறுவே. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல அன்னை தெரேசா, அவங்க பேர் தெரேசா, அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? அது அவங்க வச்ச பேர் இல்லை, இந்த சமுதாயம் அவங்களுக்கு வச்ச பேர். அன்னைன்னு சும்மா பேர் வைக்கல, அன்னைய மாதிரி இருந்ததுனாலதான் அன்னையின் பேர் வச்சாங்க. இந்த தேசம் என்னை தாய் என்று தகப்பன் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தகப்பனை போல நான் மாற வேணும். இந்த தெரேசா அம்மையார் சேவைகள் செய்ததுனால அவங்களுக்கு அன்னை என்று பேர் வரல, அன்னையின் உள்ளத்தோடு சேவை செய்ததுனால தான் அன்னை என்ற பேர் வந்துச்சு. அந்த அம்மா அவங்கள விட பெரிய பெரிய சேரிட்டி ட்ரஸ்ட்லாம் இன்னைக்கு இருக்கு. அன்னை தெரேசா அவர்கள் செய்த சமூக சேவையை விட பெருசா கோடி கணக்கில் பணத்தை செலவழித்து செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் இன்றைக்கு உண்டு பிரியமானவர்களே. ஆனால் அவங்கள யாருன்னு யாருக்குமே தெரியாது, அவங்கள என்ன பண்ணுறாங்களே தெரியாது.
அது கொஞ்ச நாள் செஞ்சு அப்புறம் ஊத்தி முடிச்சு. ஆனா இந்த அம்மாவுடைய சேவை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. ஏன்னா அநேகர் சேவைகள் செய்யும் பொழுது பணத்திலிருந்து சேவைகள் செய்கிறார்கள், அநேகர் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்திலிருந்து சேவை செய்கிறார்கள், அநேகர் தங்களுடைய அறிவிலிருந்து சேவை செய்கிறார்கள். ஆனால் இந்த தெரேசா தாயார் அவர்கள் குணத்திலிருந்து சேவை செய்தார்கள். பணத்திலிருந்து சேவை செய்வதை அல்ல, குணத்திலிருந்து சேவை செய்வதை தேவன் எதிர்பார்க்கிறார். பணம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, தன் தன்னா வந்து கொட்டும் குணம் இருந்தால். அப்ப ஆண்டவருக்கு வேண்டியது நான் சொல்றேன், ஒரு தாயின் இருதயம் கொண்ட ஒரு பெண், ஒரு தகப்பனுடைய இருதயம் கொண்ட ஒரு ஆண், அந்த நபர் போதும் அவங்கள வச்சு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே அந்த ஆர்ட் எனக்கு தாருன்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? நேசிக்கிற, மன்னிக்கிற, மறக்கிற, அரவணைக்கிற, கொடுக்கிற, எல்லாரையும் தூக்கி நிறுத்துகிற, எவரையும் கடிந்து கொள்ளாத, எல்லாரையும் சமமாக நடத்துகிற ஒரு பாசமுள்ள ஒரு இருதயம் ஆண்டவரே அது உங்களுக்கு இருந்துச்சு, அந்த இடத்துல என்ன கொண்டு வந்து வையும் ஆண்டவர் இன்னைக்கு கேட்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எத்தனையோ எத்தனையோ நூற்றுக்கணக்கான நபர் இன்றைக்கு வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்க மட்டும் நான் சொல்றேன், தாயின் இருதயத்தை கொண்டவங்களா இருந்திருந்தீங்கன்னு என்ன, உங்க புருஷன் என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, உங்க மனைவி என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, உங்க பிள்ளைங்க என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இந்த சமுதாயம் என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சபையாகிய நமக்கு தேவை ஆண்டவரே ஒரு தகப்பனுடைய ஒரு இருதயம், ஒரு தாயினுடைய இருதயம். இதயத்துல கை வச்சு சொல்வோம், என் இதயத்தை குணமாக்கும், என்னை குணமாக்கிடும், என்னை குணமாக்கிடும், என்னை குணமாக்கிடும் உம் வார்த்தையினால், என்னை குணமாக்கிடும், என்னை குணமாக்கிடும், என்னை குணமாக்கிடும் உம் வார்த்தையினா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள். இந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். பின்னாடி இருக்கிறவங்களை திரும்பி பார்த்து, உங்களுக்கு சமாதானம். உங்க வலது கை இதயத்தில் வச்சு சொல்லுங்க, எனக்கு சமாதானம். அல்லேலூயா. இந்த ஹார்ட்டை தான் ஆண்டவர் தேடுகிறார். இந்த ஹார்ட் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களை எந்த டப்பாக்குள்ளையும் அடக்கி வைக்க முடியாது. ஆண்டருடைய கரம் உங்களை உயர உயர்த்தும். அல்லேலூயா. தகப்பனின் இருதயம், தாயின் இருதயம். அல்லேலூயா. இதயம் குணமாக்கப்பட்ட ஒரு நபரால் கர்த்தர் இந்த உலகத்தில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் இந்த சபையில், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் உன் வீட்டில், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார் இந்த தேசத்தில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் தானாக வந்து செய்ய மாட்டார், உன் துணையோடு வந்து தான் செய்வார். அவர் கேட்கிற துணை யார் தெரியுமா? இதயம் சுகமாக்கப்பட்டவர்கள், இதயம் குணமாக்கப்பட்டவர்கள், தாய் தகப்பனுடைய இதயத்தை கொண்டவர்கள். அவர்கள் மூலமாக தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அது நானா இருக்கட்டும் ஆண்டவரே, அது நானா இருக்கட்டும் ஆண்டவரே, அது நானா இருக்கட்டும் ஆண்டவரே, அது நானாகவே இருக்கட்டும் ஆண்டவரே.